ஹலோ கைஸ், இதுதான் கேமே. இன்றைக்கி நம்ம தை லிஸ்ட்டில் தான் இருக்கோம். தை லிஸ்ட்டில் இன்றைக்கி நம்ம அனிமே கொஞ்சம் பிரேக் விட்டுட்டு நம்ம இன்றைக்கி பென்டன் உள்ள ஏலியன்ஸ் தான் வந்து பார்த்தோன்னா ரேங்க் பண்ண போகிறோம். பென்டன் உள்ள ஆல்மோஸ்ட் எல்லா ஏலியன்ஸுமே நம்ம வந்து ரேங்க் பண்ண போகிறோம். பட் ஆனால் ஆம்னிவர்ஸில் நான் வந்து ஆக்சுவலாக ரெண்டாவது சீசனை தாண்டி பார்க்கல அப்படின்ற காரணத்தினால அது வரைக்குமே உள்ள எல்லா ஏலியன்ஸுமே வந்து பார்த்தோன்னா நான் வந்து ரேங்க் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பென்டன் உள்ள சீரீஸ், அதாவது ஒவ்வொரு சீரீஸ் இருக்கும் தெரியுமா, கிளாசிக், ஏலியன் ஃபோர்ஸ், அல்டிமேட் ஏலியன், ஆம்னிவர்ஸ், ரீபூட்னு சொல்லிட்டு அதெல்லாத்தையுமே வந்து பார்த்தா ரேங்க் பண்ணி வச்சிடலாம். ஸோ வந்து நான் ரிவர்ஸ்லேருந்து வரேன். ஃபர்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரீபூட்டு, இது ஏலியன் ஃபோர்ஸ், இது கிளாசிக்கு, அல்டிமேட் இல்லை ஆம்னிவர்ஸ். ஸோ இப்போ வந்து ரீபூட் வந்து உங்களுக்கே தெரியும், அது ஒரு பெரிய ட்ராஷ் தான். இது வந்திருக்கவே கூடாது அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஆக்சுவலாக அதில் வந்து அனிமேஷன் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு சின்ன சின்ன கான்செப்ட், அந்த ஒரு எல்லா பென்டன் கேரக்டர்ஸுமே வர மாதிரி ஒரு மூவி இருக்குமே, எக்ஸ்டென்ஷனாக ஏலியன் எக்ஸ்டென்ஷன் சொல்லிட்டு ஒன்று வச்சுல, அந்த கான்செப்ட் ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு. பட் மூவி கொஞ்சம் மொக்கையாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக நல்லா பண்ணியிருக்கலாம், அதான் ஆக்சுவலாக மேட்ரு. ஆர்ட் ஸ்டைலாக ரொம்பவே கிரிஞ்சாக இருந்துச்சு. ஸோ அதனால் இது ஒரு ஆக்சுவல் ஃபெயிலியர் அண்ட் ஒரு ஆக்சுவல் கார்பேஜ்னு அதுதான். அப்புறம் வந்து ஏலியன் ஃபோர்ஸ் ஆக்சுவலாக பென்டனோட ஒரு ஃபர்ஸ்ட் சீக்வல், இது வந்து நான் மாஸில் வச்சுருக்கேன். ஏன்னா இது ஒரு பர்ஃபெக்டான சீக்வல். ஏன்னா ஒரு பிரேக் விட், கிளாசிக்கில் ஒரு பிரேக் விட்டுட்டு பென்டனிசனுக்கு வந்து ஆக்சுவலான ஒரு கேட் டெவலப்மெண்ட்டு பார்த்திங்கன்னா ஏலியன் ஃபோர்ஸில் இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரியான விஷயங்களை வந்து ஏலியன் ஃபோர்ஸ் நிறையவே காமிச்சிருந்தாங்க. ஏன்னா நம்ம வந்து கிளாசிக் வரைக்குமே வந்து லைக் லிமிட்டடாக தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த யூனிவர்ஸ் வந்து காமிச்சிருப்பாங்க. பட் ஆனால் இதில் வந்து யூனிவர்ஸ் எக்ஸ்ப்ளோரேஷனும் சரி, கேரக்டர்ஸும் சரி, அந்த ஒரு ப்ளம்பர்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய வந்து பார்த்தோன்னா காமிச்சிருப்பாங்க. ஏலியன்ஸுமே அதே மாதிரி தான். ஸோ அதனால தான் வந்து நான் மாஸ் ஏலியன் ஃபோர்ஸ் வச்சுருக்கேன். அல்டிமேட் ஏலியன் இஸ் அ வெறித்தனம், கம்ப்ளீட் ஒரு ஆக்ஷன் பேக்கேஜ் அண்ட் கம்ப்ளீட் என்ன சொல்கிறது, ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு சீக்வல்னால் அது இதுதான் அப்படின்னு சொல்ல முடியும். அல்டிமேட் ஏலியன்ஸு ஃபைட்ஸு கேப்பில் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹியூமர்ஸ் நல்லாயிருக்கும். ஓவரளவே வந்து பார்த்தீங்கன்னா தி பெஸ்ட்டு பென்டன் எதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அல்டிமேட் ஏலியன் தான். அதுக்கப்புறம் ஆம்னிவர்ஸ் வந்து நான் சுமாரில் போடலாம். பட் நான் பார்த்த வரைக்குமே ஆம்னிவர்ஸில் ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஆர்ட் ஸ்டைல் தான். ஆர்ட் ஸ்டைல் மட்டுமே ஆம்னிவர்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நான் தூக்கி கண்டிப்பாக வெறித்தனத்தில் இங்கே கூட தான் வச்சிருப்பேன், இல்லைனா இங்கே கூட வச்சிருப்பேன். ஆர்ஷியில் ஒன்று மட்டும் தான் ஆக்சுவலாக பிரச்சனையே, மற்றபடி அதில் காமிச்சு எல்லா விஷயமே, எல்லா கேரக்டர்ஸுமே, மல்டிவர்ஸ் கான்செப்ட் எல்லாமே வந்து பார்த்தோன்னா சூப்பராக இருந்துச்சு. ஸோ யா, இதை வந்து பார்த்துட்டு நான் வேணா உங்களுக்கு ஒரு அடுத்து நான் ஆக்சுவலாக பென்டனில் ஒரு பிளைண்ட் ரிவ்யூ மாதிரி ஒரு செக்மெண்ட் ஆரம்பிச்சிருந்தேன். அது வந்து பார்த்தோன்னா சீசன் டூக்கு அப்புறம் நான் வந்து ஆரம்பிக்கல, முடிஞ்சால் நான் வந்து அதை கண்டினியூ பண்ணுறேன். அப்புறம் பென்டன் கிளாசிக், கிளாசிக் வந்து வெறித்தனும். நீங்கள் வந்து இந்த அல்டிமேட் ஏலியன் ஏலியன் ஃபோர்ஸு, அதுக்கப்புறம் இந்த ஆம்னிவர்ஸு, இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் திடீர்னு நீங்கள் சேனல் ஆன் பண்ணோடனே வந்துட்டு பார்ப்பீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. நான் வந்து திடீர்னு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஓடிட்டு இருக்கும், இந்த கிளாசிக்லேயோ இல்லை அல்டிமேட்லேயோ எடுத்துட்டிங்கன்னா, அதாவது கிளாசிக்கில் ஏலியன் ஃபோர்ஸ் அல்டிமேட்லேயோ ரெண்டு எடுத்துட்டிங்கன்னா திடீர்னு ஹியூமங்கஸ் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஆகரவரோட சண்டை போட்டிருக்கும், இந்த மாதிரி வந்து இப்போ நடந்திருக்கும். பட் ஆனால் நீங்கள் கிளாசிக் எடுத்துட்டிங்கன்னா அங்கே ஏதாவது ஒரு காமெடியான சீக்வன்ஸ் போயிட்டுருக்கும், பெண்ணு குவென் கூட சண்டை போடுறது, அதுக்கப்புறம் அந்த ஸ்விம்மிங் பூல் இருக்கிற மாதிரி அப்படி இப்படின்னு எதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமர் வந்து வந்துன்னா அதில் நிறைய இருக்கும், ஹியூமருக்கு பஞ்சமே இருக்காது. ஸோ அதனால் ஹியூமர் ட்ராக்கும் சரி அண்ட் ஒரு ஹோல்சமான ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே பென்டன் கிளாசிக் தரும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன பர்சன் ஒப்பீனியன் அப்படின்றனால நான் வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனத்தில் பென்டன் கிளாசிக் வச்சிருக்கேன், அதுக்கப்புறம் அல்டிமேட்டியல் வச்சிருக்கேன். எல்லாத்துக்குமே இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்டோரி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டியல் தான் ஃபர்ஸ்ட் பிடிக்கும். பட் ஆனால் இது வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். சுமாரில் ஆக்சுவலாக எதுவுமே வைக்கல, ஒருவேளை நிறைய பேத்துக்கு பென்டன் ஆம்னிவர்ஸ் வந்து சுமாராக படலாம். பட் அது வந்து நல்லா தான் இருந்துச்சு, ஒரு சில விஷயங்கள் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து பார்த்தோம்னா இதுதான் வந்து இப்போதைக்கு ஓவராலாக பென்டன் ஃப்ரான்ச்சைஸ் வந்து ரேங்க் பண்ணியாச்சு. ஸோ யா கைஸ், இதுதான் வந்து ஆக்சுவலாக இப்போதைக்கு இதுதான் கைஸ் வெறித்தனம் மாசு சூப்பர் சுமாரி லிஸ்ட்லேயே இல்லையே, லிஸ்ட்லேயே இல்லையே, அதுக்கப்புறம் மறந்து போச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தனே ஏலியன் எக்ஸ் தான் இருக்கா. ஸோ கொஞ்சம் நம்ம கடைசியிலேருந்து வருவோமா? ஓகே, கடைசியில் எக்ஸலரேட் இருக்குது. ஆக்சுவலி ஐ திங்க் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் அந்த ஏலியன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றனால நம்ம அப்படியே கூட வரலான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஏலியன் எக்ஸ் எடுத்துப்போம். ஏலியன் எக்ஸ் வந்து வெறித்தனம் தான், ஏன்னா அதோட ஒரு ஆக்சுவலான அதோட கான்செப்டே சூப்பர் கான்செப்ட்டு. இப்போ வரைக்குமே பென்டன் ஃபேன்ஸ் வந்துட்டு ஒரு டெத் பேட்டில்னு சொல்லுவாங்களே அனிமேல, அனிமேலன்னு இல்லை நார்மலாக வந்துட்டு ஒரு ஃபேண்டமில் எந்த கேரக்டர்ஸ் வந்து பவர்ஃபுல் அப்படின்னு ஒன்று வந்து பார்த்தா எல்லாருமே தூக்கி ஏலியன் எக்ஸ் தான் கொண்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் இது. அண்ட் இதோட ஒரு ஐடியாவே ஒரு ரொம்ப இன்னோவேட்டிவாக இருக்குது, இதோட கான்செப்டே உள்ளுக்குள்ள வந்துட்டு ரெண்டு பேர் இருக்கிற மாதிரி அண்ட் அது கண்ட்ரோல் கொடுக்குற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். சில ஏலியன் எக்ஸ் வந்து நம்ம ஏலியன் ஃபோர்ஸில் காமிச்சதை விட ஆம்னிவர்ஸில் ரொம்ப நல்லாவே காமிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் ஓவராலாகவே வந்து பார்த்தீங்கன்னா நான் அதனாலே வந்துட்டு வெறித்தனம் போட்டிருக்கேன். செகண்ட் வந்து இந்த ஒரு இது அல்டிமேட் ஏலியனில் வரும், அந்த ஆக்ரகாரோட ஒரு சீசனில் வரும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஐஸ் மாதிரியான ஒரு இது தானே இதுக்கு ஒரு பவர். ஸோ அதனால் நான் வந்து லிஸ்ட்லேயே ஏலியன் கொடுக்குறேன். ஏன்னா இது அந்தளவுக்கு ரிமார்க்கபிளான ஒரு ஏலியன் கிடையாது. அதே மாதிரி தான் இதெல்லாமே ஒரே குரூப்பில் தான் வரும். இது வந்துட்டு இந்த ட்ரில்லிங் பண்ணுற மாதிரி ஒரு ஏலியன், பேர் ஆல்மண்ட்ரிலவோ ஏதோ ஒன்று மறந்து போச்சு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதில் வந்து ஒரு சவுண்ட் எஃபெக்ட் வரும் ட்ரில் பண்ணும்போது, அந்த சவுண்ட் எஃபெக்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து சூப்பரில் போட்டுறேன். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவே ஐஸ் கொடுக்குறதா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பட் ஆனால் அதுக்கு வந்து தெரியல, பேருந்து தெரியல, அதனால் மறந்து போச்சுன்னு வச்சிடறேன். அப்புறம் இது என்னதுன்னு தெரில, ஸோ அதனால் அதாவது நான் மறந்து போச்சுன்னு வச்சிடறேன். அப்புறம் இது வந்து ஆம்னிட்ரிக்ஸில், சரி ஆம்னிட்ரிக்ஸ்ன்ற பேர், ஆம்னிவர்ஸில் வந்துட்டு நிறைய பேர் இந்த ஏலியன் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அட்டாமிக் எக்ஸா ஏதோ சொல்லுவானுங்களே, பேர் மறந்து போச்சு.
ஸோ அதனால் கண்டிப்பாக பென்டனில் இந்த ஆம்னிவர்ஸில் பர்டிகுலராக இந்த ஏரியனை பார்த்தவங்க வெறித்தனத்தில் வச்சுருப்பீங்க. ஸோ அதனால் நான் பார்க்கல அப்படின்றனால நான் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்லே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுறேன். இதுவுமேனு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல. ஸோ அதனால் நான் வந்து மறந்து போச்சு வச்சுறேன். பிக்சில் வாஸ் லைக் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் பிக்சில், சில மாசில் வச்சுறேன். ரீசன் அப்படின்றது கோஸ்ட் வீக் அப்புறம் ஒரு ஏலியன் மறையிற மாதிரி இருந்துச்சுன்னா அது பிக்சில் தான். அதுக்கப்புறம் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ் கிரியேட் பண்ணுற மாதிரியான ஒரு கோல்டஸோட ஒரு ஏலியன் வந்து நான் காமிச்சிருப்பாங்க. அண்ட் அதேமாதிரி நான் ஏலியன் ஃபோர்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்த டைமில் ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி படிச்சுட்டு இருந்த டைம் தான். ஸோ அதனால் சின்ன படத்தில் நம்ம என்ன பண்ணிருப்பேன்னா பிக்சிலோட வாய்ஸை வந்து மிமிக்ரி பண்ணிட்டுருப்பேன். ஸோ பிக்சிலில் பார்த்தேன் எனக்கு அதுதான் அந்த ஸ்டேடியம் ஞாபகம் வந்துருச்சு. ஸோ உடனே டேபிள் ஃபேன் வந்து காற்று நிறைய வரும் அப்படி பக்கத்தில் போய் பிக்சில் அப்படின்னு சொல்லுவோம்னா அப்படி பிக்சில் வாய்ஸ் மாதிரியே இருக்கும். அப்புறம் வந்துட்டு பிளாக்ஸ் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இங்கே மொக்கையை காணா அதை பாதிங்களா நான் மொக்கையை ரிமூவ் பண்ணிட்டேன்னா மொக்கையில் ஆக்சுவலாக போகலான்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் நான் இப்போ அதை வந்து சுமாரில் வச்சிடறேன். வச்சுட்டு ஆடரோ அபவ் அது கொடுத்துட்டு வந்து மொக்கைன்னு சொல்லிட்டு ஒன்று ஆட் பண்ணிடும். நான் ஆக்சுவலாக மொக்கை அப்படின்றதே நான் மறந்தே போயிட்டேன். ஓகே மொக்கையில் வந்து நான் அதை போடலாம். பட் ஓகே நான் மொக்கையில் எதை போடலாம், ஓகே மொக்கையில் வச்சிடறேன். ஏன்னா இந்த ஏலியன் வந்து ஆக்சுவலாக ஒரு பாயிண்ட்லெஸ் ஆன ஆம்னிவர்ஸில் வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஆர்ட் ஸ்டைல் ரொம்பவே சீப் ஆயிடுச்சோ அவ்வளோ கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏலியன்ஸோட ஒரு தரமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கிரிஞ்சாயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு வயசில் தான் இந்த ஏலியனோட பேர் வந்து பிளாக்ஸ்ன்னு நினைக்கிறேன். அதோட அந்த ஆக்சுவல் கான்செப்ட் ரொம்ப சிம்பிள் தான். பட் ஆனால் அதோட ஏலியனை கொண்டு வந்தது அப்படின்றது எனக்கு என்னமோ அது பிடிக்கல. அப்புறம் வந்து பிரெயின் ஸ்டோமே ஆக்சுவலாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஏலியன் ஃபோர்ஸ்னாலே வந்துட்டு அதில் காமிச்ச நியூ ஏலியன்ஸ் எல்லாமே ரொம்பவே ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். சார் நான் மாஸில் வச்சுறேன். அப்புறம் இது என்னன்னு தெரில. ஸோ அதனால் நான் வந்து மறந்து போச்சுன்னா எனக்கு தெரியல அப்படின் மாதிரி. அப்புறம் வந்து இது பேர் எதுவும் எலக்ட்ரோ வாட்ஸாக ஏதோ ஒன்று வரும், பெட் அண்ட் கிளாசிக்கில் வரும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த குட்டி குட்டியாக எப்படி சொல்கிறது குட்டி குட்டியாக நிறைய வந்து பார்த்திங்கன்னா நிறைய எபிசோட்ஸில் வரும். ஸோ அதனால் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்சுவலாக நல்லாயிருக்கும். இது வர எபிசோட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரில் வச்சுறேன். அப்புறம் கேனன் போல்ட் வந்து ஆக்சுவலாக அன்லாக்கான ஏலியன்ஸில். ஸோ அதனால் அன்லாக்கான ஏலியன் அப்படின்றனால நான் வந்து இதையுமே சூப்பரில் வச்சுறேன். ஃபர்ஸ்ட்டு சூப்பரில் தான் வச்சுறேன். ஏன்னா இதோட ஒரு ஆக்சுவல் கான்செப்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே ஒரு கேனன் போல்ட் மாதிரி அப்படியே சுற்றி அடிக்கிறது அதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இதுவுமே என்னென்னு அப்படின்றது எனக்கு தெரியல. அப்புறம் இதோட பேர் வந்து குரோமோஸ்டோன். குரோமோஸ்டோனை பற்றி நான் வீடியோலாம் போட்டிருக்கேன். பட் ஆக்சுவலாக சொல்ல போனோம் அப்படின்னா எனக்கு குரோமோஸ்டோன் அந்தளவுக்கு ஒரு எனக்கு ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு கிடையாது. பட் அது ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு பவர்ஸ் கொண்ட ஒரு ஏலியன் இது. சார் நான் வந்து இதை சுமாரில் வச்சுறேன். ஃபர்ஸ்ட் சுமாரில் இருக்கும்போது தான் இதுதான் வந்து கிளாக் ஒர்க்காக சொல்லுவானுங்களே இது பேர். இதுவும் அதே தான், இதில் வந்து ஏதோ டைம் மேனிப்புலேட் பண்ணுற மாதிரி பவர்ஸ் இதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். நான் ஆக்சுவலாக ஆம்னிவர்ஸ் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்றனால பார்த்துட்டு தான் கண்டிப்பாக அதையும் நான் வெறித்தனத்தில் வச்சிருப்பேன். பார்க்காத காரணத்தினால் நான் வந்து லிஸ்ட்லேயே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறேன். அப்புறம் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏலியன் ஃபோர்ஸ் நார்மலாக இருக்க போல டைமண்ட் போல்ட் இஸ் வெறித்தனம். நீங்கள் வந்து எந்த சீக்கிரம் எடுத்துட்டாலுமே எந்த பெண்டன் சீட்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே டைமண்ட் போல்ட் தான். அதை வந்து எப்போவுமே நர்ஃப் பண்ணிக்க மாட்டாங்க, அதை போங்கு பண்ணிருக்க மாட்டானுங்க. அந்த ஒரு சீனில் வந்து குரோமோஸ்டோன் அடிச்சோடனே வந்துட்டு தலைமை டைமண்ட்டாக ரீன்கனெக்ட் ஆவார் பாருங்களேன். அந்த சீன்லாம் வந்துட்டு ஸ்டில் கூஸ் பம்ப்ஸ் தான். அதே மாதிரி பென்டன் கிளாசிக்கில் இந்த பர்டிகுலர் பிக்சரில் இருக்க மாதிரியே வந்துட்டு டைமண்ட் போல்ட் இருக்க எல்லா சீனுமே வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிளாசிக்கில் ஃபேவரட்டான இலியன்ஸ்னாலே எனக்கு வந்து டைமண்ட் ஹெட் தான். ஸோ அதனால் எனக்கு டைமண்ட் ஹெட் வந்து இலியன் எக்ஸோட ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து டிட்டோட கான்செப்டே ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது நிறைய அந்த க்ளோன்ஸ் வீஸாக வர மாதிரி. ஸோ அதனால் அது வந்து நான் சுமாரில் போட்டுறேன். இது ஆக்சுவலாக ஒரு ஃபில்லர் எபிசோடில் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் வந்து சுமாரில் வச்சுறேன். தென் இது யார் அப்படின்றது எனக்கு தெரியல. எக்கோ தான் ஆக்சுவலாக டிட்டோவோட அனதர் வெர்ஷன். பட் ஆனால் எக்கோவால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாய்ஸை வந்து க்ரியேட் பண்ண முடிய மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து நான் சூப்பரில் வச்சிடறேன். நெக்ஸ்ட்டு ஐகாய் நினைக்கிற இந்த கேரக்டரோட பேர் எனக்கு சரியாக தெரியல. இந்த கேரக்டர் வந்துட்டு எப்படின்னா பவர்ஸ் அப்படின்றது மறந்து போச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு ஸ்பெஷல் எபிசோடில் வரும். எல்லா வில்லன்ஸுமே ஒன்றா சேரும்போது இதில் வந்து பென் வந்து பார்த்தீங்கன்னா தியலனை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்பில் அப்படின்ட்டு நினைக்கிறேன். மறந்து போச்சு ஆதி காலத்தில் பார்த்ததில்ல. பட் ஆனால் இது வந்து எனக்கு அந்தளவுக்கு ஞாபகம் அப்படின்றனால நான் வந்து லிஸ்ட்லேயே இல்லையே அப்படின்ட்டு போனால் ஆனால் சுமாரில் கூட நான் போட்டுறேன். அப்புறம் வந்து இந்த கேரக்டரோட பேர் மறந்து போச்சு. இது ஆக்சுவலாக எக்ஸலரேட்டோட ஃபாஸ்ட் அப்படின்னு பாருங்கள் ஃபாஸ்ட் ட்ராக். எஸ் வந்துருச்சு. ஃபாஸ்ட் ட்ராக் இஸ் ஆக்சுவலி எனக்கு அந்தளவுக்கு ஃபேவரட் கிடையாது. ஸோ அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா மொக்கையில் போட்டுறேன். அப்புறம் நம்மளோட சி இதுக்கு பேர் தானே ஆக்சுவலாக ஃபாஸ்ட் ட்ராக் இல்லையா, இது பேர் ஏதோ சொல்லுவாங்களே. ஓகே இது வந்து ஃபாஸ்ட் ட்ராக், இது வந்து ஃபீட்பேக். ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக குழம்பிடுச்சு. ஆக்சுவலாக ஆம்னிவர்ஸில் வந்துட்டு எனக்கு இந்த ஏலியன் ரொம்பவே பிடிக்கும். பென்னிக்கு எவ்வளோக்கெல்லாம் பிடிக்குமோ அந்தளவுக்கு எனக்கு இந்த ஏலியன் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வெறித்தனத்தில் வச்சுறேன். இதில் பவர்ஸும் சரி இந்த ஏலியனே சமாஸ்வாக இருக்கும். பென்னோட கேரக்டர்ஸ் வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏலியன் அப்படியே, அதாவது ஒரு சில ஏலியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பென்டனோட கேரக்டர்ஸ் வந்து அப்படியே ஆப்டாக கொடுக்குற மாதிரி இருக்காது. பட் ஆனால் இந்த கேரக்டர் வந்து கணக்கச்சிதமாக கொடுக்கும். ஸோ அதனால் இங்கே வச்சுறேன். ஃபார் ஆர்ம்ஸ் இஸ் ஸோ கிளாசிக்.
புக். ஸோ அதனால் நான் வந்து இதை ஃபர்ஸ்ட்டில் வச்சிடுறேன். ஃபோர் ஆம்ஸை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணுமா, சூப்பராக இருக்கும். ஃபோர் ஆம்ஸை ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போதெல்லாம் அது ஒவ்வொரு சீனுமே வந்துட்டு ரொம்ப மாசாக இருக்கும். ஸோ நான் அங்கே வச்சிடறேன். இந்த கேரக்டர் என்னதோ சொல்லுவாங்க, இந்த கேரக்டர் ஆக்சுவலாக ஸ்பெஷல் எபிசோட் வரும். இந்த கேரக்டர் மம்மி, அதுக்கப்புறம் வந்துட்டு உல்ஃப், மூணு பேர் சேர்ந்து ஒரு எபிசோட் வருவாங்க. இந்த கேரக்டர் ஏதோ வெக்டர்னு சொல்லுவாங்களே, அதானே ஆக்சுவலாக பிடிக்கல, அந்தளவுக்கு பிடிக்கல. ஸோ நான் மொக்கையில் வச்சிடறேன். கோஸ்ட் ஃப்ரீக், கோஸ்ட் ஃப்ரீக் வந்தாலே நான் வந்து அந்த ஏதாவது என் எப்போலாம் பென்டனில் கார்டு நெட்ஒர்க்கில் வந்து பென்டனில் கோஸ்ட் ஃப்ரீக் எபிசோட் போகிறாங்களோ அப்போலாம் வந்துட்டு ஆக்சுவலாக நான் வந்து அந்த எபிசோடை ஸ்கிப் பண்ணிடுவேன். ஏன்னா அந்தளவு கொடூரமாக இருக்கும். அண்ட் இதுவும் சரி, நம்ம கோஸ்ட் ஃப்ரீக்கோட ஒரு ஒரிஜினல் அந்த ஓனர் ஒருத்தர் இருப்பார்ல, அவர் மாதிரி ஒருத்தர் வந்து காமிச்சிருப்பாங்க, அவருமே அதை விட பயங்கரமாக இருப்பாப்பில். ஸோ அதனால் ஆக்சுவலாக கோஸ்ட் ஃப்ரீக் என்னோட தி ஃபேவரட் கிடையாது. ஸோ அதனால் நான் வந்து சுமாரில் இங்கே வச்சிடறேன், எனக்குள்ளே ஐகாய்க்கு நடுவில் வச்சிடறேன். அப்புறம் கூப், கூப் எனக்கு ஆக்சுவலாக ரொம்பவே பிடிக்கும். ஸோ அந்த ஒரு ஜெல்லி ஃபிஷ் மாதிரி, ஜெல்லி ஃபிஷ்ன்ற மாதிரி ரொம்பவே அந்த கூப்னா என்ன அந்த மாதிரி தான் அப்படியே கூப்பாக இருக்கும். அப்புறம் அது வந்து ஏலியன் ஃபோர்ஸ் நிறைய இன்னோவேட்டிவாக கொண்டு வந்திருப்பாங்க ஏலியன்ஸ். பட் என்ன பண்ணுறது, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இதுன்னு அது லிஸ்ட்லேயே இல்லையே எனக்கு என்னென்ன தெரில, இதுவும் எனக்கு என்னென்ன தெரில, மறந்து பூச்சி நினைக்கணுமோ, நான் லிஸ்ட்லேயே ஏலியன் வச்சிட்டேன். அதுக்கப்புறம் கிரே மேட்டர், கிரே மேட்டருமே ஒரு கிளாசிக் ஏலியன், அதையுமே நம்ம கடைசி வரைக்குமே பார்த்துருப்போம். ஏன்னா ஆஸ்மித்தே வந்து இந்த ஒரு ரேஸில் தான் சேர்ந்தவராக இருப்பார். ஸோ அதனால் நான் வந்து சூப்பரில் வச்சுறேன். நெக்ஸ்ட்டு இது பேருமே எனக்கு தெரியல. ஓகே, மறந்து போச்சுன்னு வைக்கிறப்ப நம்ம தெரியலனே வைக்கலாம். ஓகே, தெரியல. ஹீட் பிளாஸ்ட், ஹீட் பிளாஸ்ட் வந்து ஒரு ஓபி, அதாவது ஒரு பெஸ்ட்டு ஆர்ட் ஸ்டைல். ஒரு ஏலியனுக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு ஆர்ட் ஸ்டைல் இருந்துச்சுன்னா அது வந்து ஹீட் பிளாஸ்ட்டுக்கு தான். சூப்பராக இருக்கும் இதை பார்க்கும்போது. செம ஸ்டைலிஷான ஒரு ஏலியன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பென்டன் கிளாசிக்கில் இருக்கும். எப்படி டைமண்ட் ஹெட் ஒரு யூனிக்காக இருக்கும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கனா ஹீட் பிளாஸ்ட் யூனிக்காக இருக்கும். அப்படியே கொழுந்து விட்டு எரியும். அண்ட் ஹீட் பிளாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டைலில் பறக்கும். அடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாவா ராக்ல வச்சுட்டு அப்படியே பறக்கிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் ஒன்று ஒரு பென்டன் ஒரு எபிசோடில் நடக்கும். அது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த சீன் வந்துட்டு. எனக்கு அது என்ன எபிசோடுங்கிறது மறந்து போச்சு. பட் ஆனால் எப்போலாம் வந்துட்டு எனக்கு ஹீட் பிளாஸ்ட் வருமோ அப்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஹீட் பிளாஸ்ட் மாதிரி கோல்டு பிளாஸ்டாக மாடுவார். பென்டனுக்கு வந்து ஜுரம் பிடிச்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கோல்டு பிளாஸ்டாக மாடுவார். அந்த எபிசோடுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓரளவு நான் வந்து ஹீட் பிளாஸ்ட் ஒரு பெரிய கண்ணி. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வெறித்தனத்தில் இங்கே வச்சிருக்கேன். ஹியூமங்க சோர், ஹியூமங்க சோர் வந்து ஃபோர் ஆம்ஸி ரீப்ளே செய்த ஒரு ஏலியன் ஃபோர்ஸில் வந்த ஒரு ஏலியன். இதை வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கினக்குள்ளே வச்சிடறேன். எனக்கு ஹியூமங்க சோர் ரொம்ப பிடிக்கும். பட் ஃபோர் ஆம்ஸ் அளவுக்கு பிடிக்காது. ஜெட்ரே வந்து ஒரு ஃப்ளையிங் ஏலியன். ஸோ அதனால் அது வந்து நான் எனக்கு பிடிக்கும். பட் நான் வந்து இங்கனக்குள்ளே சுமாரில் வச்சுருக்கேன். அதே மாதிரி இது யாரையும் தெரியல, என்னங்கிற அது குட்டி சாத்தா மாதிரி இருக்குது எலியனு. ஸோ ஓகே, இது வந்து நான் இங்கே வச்சுறேன். இதுவுமே எனக்கு பார்த்தீங்கன்னா அசல் ஏலியன் நான் பார்த்துருக்கேன். பட் இதோட பேர் தான் என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ஆம்னியர்ஸில் தான் பார்த்துருக்கேன். அண்ட் இதுவுமே எனக்கு பார்த்தீங்கன்னா தெரியல. அப்புறம் வந்துட்டு இது ஏதோ மேக்னெட்டிக் பவர் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு இது வந்து அந்தளவுக்கு ஃபேவரட் கிடையாது. ஸோ அதனால் நான் வந்து சுமாரில் வச்சுருக்கேன். இல்லைனா மொக்கையில் வைக்கிறது வேணா. இது ரொம்பவே, அதாவது ஏலியன் ஃபோர்ஸ்க்கு அப்புறம் காமிச்சி ஏலியன்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் வந்து இதை சுமாரில் வச்சுறேன். இங்கனக்குள்ளே டிட்டோக்கு அப்புறம் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இது ஒரு மொக்கை, காட்டு மொக்கை ஏலியனு. அப்புறம் இது வந்து அந்த ஏதோ ஸ்லைஸ் ரொம்ப சின்னதாகிட்டு பெருசாகுமே அந்த ஏலியன் தானே இது. இதுவுமே ஆக்சுவலாக எனக்கு தெரியல. ஸோ அதனால் லிஸ்ட்லேயே ஏலியன்னு சொல்லிட்டு வச்சுறேன். அப்புறம் வந்துட்டு எனர்ஜி, எனர்ஜி வந்து ஆக்சுவலாக ஒரு சூப்பரான ஏலியன். ஸோ அதனால் நான் வந்து இங்கே சூப்பரில் வச்சுறேன். அதோட பவர்ஸ் வந்துட்டு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அல்டிமேட் ஏலியனில் வந்துட்டு அதாவது ரொம்ப யோசித்து மூளையை பிச்சு இதுலேருந்து வச்சுப்போம் அதுலேருந்து வச்சுப்போம்னு சொல்லிட்டு என்னென்னமோ கான்செப்டில் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட் ஏலியனில் ஏலியனாக வச்சிருப்பாங்க. ஒன் ரெண்டு இந்த இப்போ நம்ம ஐஸ் அவர் ஏலியனை பார்த்தோம்ல, அதெல்லாம் கான்செப்ட் ரொம்ப ரிப்பீட்டேட்டிவாக இருந்தாலும் இது ஆக்சுவலாக ஐஸ் கிடையாது. இது வந்துட்டு ஃபேன் மாதிரி, ஓ அது வந்து இது ஓ ஒரு ஆமா மாதிரி ஒரு ஏலியன் இருக்கும் டராஸ்பின்னு நினைக்கிறேன், மறந்து போச்சு. ஸோ இதோட பவர்ஸ் எல்லாமே, பவர்ஸும் சரி அதோட எபிலிட்டிஸும் சரி எல்லாமே வந்து பார்த்தோன்னா யூனிக்காக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இதுவுமே வந்து பார்த்தோன்னா எனக்கு ஆக்சுவலாக தெரியல. பட் நான் அதை நிறைய பார்த்துருக்கேன் ஆம்னிவர்ஸில். அப்புறம் வந்து ராத், ராத் இஸ் சிம்பிளி ஆசம். ராத் வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும். அதோட ஆட்டிடியூடுமே சேர்ந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ராத் ஒரு ஃபேவரட்டான ஏலியன். நான் ஃபர்ஸ்ட்டு பென்டன் ஏலியன் அனலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடும்போது ஃபர்ஸ்ட் போடுறது தலைவனை பற்றி தான். அப்புறம் ரிப்ஜாஸ், ரிப்ஜாஸை வந்து நான் அண்டர் ரேட்டட் சொல்ல மாட்டேன். அதை வந்து அந்தளவுக்கு பெருசாக யூஸ் பண்ணலை. அது அதே சேம் டைம் இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் தான் இருக்கும் அப்படின்றனால அது வந்து தண்ணியில் மட்டும்தான் அதோட ஸ்பெஷலே அதுதான். தண்ணிக்குள்ளே வந்து சண்டை போகிற மாதிரியான ஒரு சீ கிரியேச்சர் மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. நான் வந்து இதை வந்து சுமாரில் வைக்கிறேன். எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது. பட் ஆனால் ஒரு எபிசோடில் பென்டன் ஷார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பென்டனு தூக்கு வராமல் நைட்டு போய் தண்ணிக்குள்ளே அடியில் போய் ரிப்ஜாஸ் மாதிரி தூவும் அப்படி, அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து இது பேரும் தெரியல, ஏதோ ஒரு பீஸ்ட் மாதிரி ஒரு ஏலியன் இது. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து மம்மின்னு நினைக்கிறேன். மம்மி வந்து ஆக்சுவலாக நாட் மை ஃபேவரெட். பட் ஆனால் ஸ்டார்டிங்கில் காமிக்கும்போது ஆக்சுவலாக அது மம்மியா, மம்மியானு எனக்கு சரியாக தெரியல. ஒரு வேளை மம்மி கீழே இருக்கோ, மம்மி ஸ்பைடர் மங்கி வந்துருச்சு, கீழே மம்மி இருக்கா என்ன?
ஓகே, இப்போதைக்கு மம்மின்னு நினைக்கிறேன். மம்மினா சுமார் தான், நான் சுமாராக தான் போட முடியும். நெக்ஸ்ட்டு ஸ்பைடர் மங்கி. ஸ்பைடர் மங்கி கான்செப்டே சூப்பராக இருந்துச்சு. அதாவது ஒரு ஸ்பைடராகவும் இருக்கும், மங்கியாகவும் இருக்கும். இதுக்கு மேலே அல்டிமேட் ஸ்பைடர் மங்கிலாம் வந்துட்டு பென்டனில் அல்டிமேட் ஏர் ஆகிட்டு இருந்த டைமில் ஒரு ப்ரோமோ போடும்போதெல்லாம் ஒரு கொரிலா மாதிரியே மாறிடும். அதெல்லாம் வந்து ஒரு சூப்பரான எவல்யூஷன். ஸோ ஓரளவு அதோட கான்செப்ட்டே ரொம்ப நல்லாச்சு அப்படின்றனால நான் வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனத்தில் போட்டுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஏதோ இந்த ஸ்டிங் ஃப்ளே மாதிரி வாயில் ஏதோ ஒரு கக்குற மாதிரி, ரெண்டுமே ஒரே இடத்துல தான் இருக்குது பாருங்களேன். இது வந்து ஆக்சுவலாக எனக்கு தெரியல, இல்லைனா லெஸ்லி ஏலியன் கூட போட்டலாம். அப்புறம் ஸ்டிங் ஃப்ளை, ஸ்டிங் ஃப்ளை வந்து பறக்கும்போது அந்த ரெக்கையிலேருந்து ஒரு சவுண்ட் எஃபெக்ட் வரும், டிங் 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 அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சவுண்ட் எஃபெக்ட் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபேவரேட்டுன்னு சொல்ல முடியாது, பட் இது பிடிக்கும். கிளாசிக்கில் ரிமார்க்கபிளான ஒரு ஏலியன், இல்லை ஃபோர் ஆர்ம்ஸ் மாதிரி ரிமார்க்கபிளான ஏலியன். ஸோ அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா மாஸில் போட்டுறேன். பிக்சில் விட இல்லை, இல்லை பிக்சில் விட கிடையாது, எனக்கு வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்வாம் ஃபயர். ஸ்வாம் ஃபயர் வந்து வெறித்தனம். ஸோ வெறித்தனத்தில் வைக்க வேணாம், மாஸில் வச்சிடறேன். எனக்கு ரொம்ப இந்த ஏலியன் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஏலியன் ஃபோர்ஸில் அந்த வைல்டு வைன் மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க, பட் இதோட அபிலிட்டி வந்து ரொம்பவே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அண்ட் பென்டன் ஃபேன்ஸ்லாம் கொஞ்சம் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா மன்னிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நான் வந்து அந்தளவுக்கு பென்டனில் பிஹெச்லாம் முடிக்கல, அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா பென்டில் அந்தளவுக்கு வீடியோஸ் போடல. அண்ட் விசேஷ் சிஸ்டன் அனிமே சேனல், அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பென்டன் அப்படியே போட வீடியோஸ் போட ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்படி டராஸ்பின், ஆக்சுவலாக அது ஒரு ஆமை ஏலியன். ஆக்சுவலாக அது வந்து என்ன கேட்டிங்கன்னா ஒரு அன்ரேட்டட் ஏலியன் அப்படியே சொல்ல முடியும். ஸோ அதனால் நான் வந்து இங்கே சூப்பரில் வச்சுருக்கேன் எனர்ஜி, இங்கே எனர்ஜி இங்கேக்குள்ளே வச்சுருக்கேன். இது வந்து அப்படியே இந்த ஒரு அதோட கை காலை வச்சுட்டு அப்படியே ஸ்பின் பண்ணும், அது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த டைமில் 2010-11 டைமில் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நானும் அப்போ தான் இன்டர்நெட்லாம் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண டைம். அப்போலாம் அந்த ஏலியன்ஸை பற்றி வீடியோஸ்லாம் பார்க்கும்போது எனக்கே ரொம்பவே ஆச்சரியமாக, என்னடா இப்படிலாம் ஒரு ஏலியன்ஸ் வரப்போதா அப்படின்ன மாதிரிலாம் இருக்கும். அப்போலாம் டிவியில் ஏர் பண்ணலையா, அதெல்லாம் நான் வந்துட்டு ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டுருப்பேன் யூடியூப்பில் அப்போவேவும். ஸோ அப்புறம் இது பற்றி எனக்கு சரியாக தெரியல, அதனால் தெரியல வச்சிடறேன். அப்புறம் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியல, இது வந்து எல்லாமே ஆமினஸில் வரதான். ஸோ இது வந்து அல்டிமேட் பிக்சில், இது வந்து அது வந்து அப்படியே இதோட ஆப்போசிட். இது வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு கக்கிற மாதிரி ஃபயர் யூசர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துருக்கும். ஆக்சுவலாக அல்டிமேட் எல்லன்னு கொடுத்த காரணத்தினால இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எவல்யூஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் இது வந்து நான் சுமாரில் வைக்கிறேன், சுமாரில் இங்கனக்குள்ள கூட வச்சிடலாம். ஸோ யா, நெக்ஸ்ட்டு அல்டிமேட் கேனன் போல்ட். கேனன் போல்ட்டுக்கு ஒரு எவல்யூஷன் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஸ்பைக்ஸ் எல்லாம் வச்ச மாதிரி ஒரு கேனன் போல்ட்டாக மாறிடும். இது ஆக்சுவலாக நல்லா தான் இருந்துச்சு, எனக்கு பர்சனலாக பிடிச்சி. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட் கேனன் போல்ட் பிடிக்காது, பட் எனக்கு ஓரளவுக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் கூட வச்சுருவோமா, நீங்கள் கூட வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு அல்டிமேட் எக்கோ. எக்கோ ஃபுல்லாக இப்போ அல்டிமேட் ஏலியன்ஸாக வருது போல். இதோட கான்செப்ட் ஆக்சுவலாக நல்லாயிருக்கும், பட் எனக்கு வந்து அல்டிமேட் ஏலியன் பட் ஆனால் அல்டிமேட் எக்கோக்கோ நான் அந்தளவுக்கு பார்த்த ஞாபகங்கள் கிடையாது. ஸோ அதனால் நானுமே வந்து இதை சுமாரில் வச்சுறேன். எனக்கு கூட சுமாரில் கோஸ்ட் ஃப்ரீக் ஓகே, கோஸ்ட் ஃப்ரீக் முன்னாடி வச்சுருவோம். அப்புறம் அல்டிமேட் ஹியூமங்கசோர். அல்டிமேட் ஹியூமங்கசோர் வெறித்தனம். எனக்கு வந்து சாதா ஹியூமங்கசோரோட அல்டிமேட் ஹியூமங்கசோர் ரொம்பவே பிடிக்கும். அதோட ஒரு அப்கிரேட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கையில் வந்துட்டு அப்படியே மிஸ்ஸில்ஸ்லாம் லான்ச் பண்ணுற மாதிரி ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் அல்டிமேட் ஸ்பைடர் மங்கி. அல்டிமேட் ஸ்பைடர் மங்கி எனக்கு ரொம்பவே பிடிக்கும், பட் பார்க்குற போது லுக்ஸ் வைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ஆக்சுவலாக என்னை இம்ப்ரெஸ் பண்ணிச்சான்னு கேட்டிங்கன்னா பண்ணலான்னு தான் சொல்ல முடியும். ஸோ அதனால் இது வந்து நம்ம சுமாரில் போட வேணாம், சூப்பரில் நம்ம டெராஸ்பின் கேனன் போல்ட் இங்கே வச்சிடலாம். அப்புறம் அல்டிமேட் ஸ்வாம் ஃபயரில் ஃபர்ஸ்ட் அல்டிமேட் என்ன மாறுறது இந்த ஏரியன் தானே இதுவா, இல்லை அல்டிமேட் மங்கசோரான்னு சொல்ல தெரியல, பட் இது ரெண்டு ஏதோ ஒன்று தான் மாறியிருக்கும். இது வந்துட்டு எனக்கு ஆக்சுவலாக அந்தளவுக்கு பிடிச்ச ஒரு ஏலியன் கிடையாது. சொன்னால் அதை வந்து லிஸ்ட்லேயே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறேன். அதை எங்கே லிஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லி தெரியல. அதே மாதிரி தான் நம்ம வந்து மம்மியை வைக்கணும். மம்மியை வந்து ஆக்சுவலாக மொக்கையில் கூட வச்சிடறேன், ஏன்னா அடுத்துக்கு பெருசாக காமிக்கவே இல்லை மம்மியை. ஸோ அதனால் அங்கே வச்சிடலாம். அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் இதுவுமே ஸ்பைடர் மக்கியுமே நான் வந்து லிஸ்ட்டில் சேர்க்க முடியாதான். லிப்ஜாஸையுமே நம்ம இப்படி தான் போடணும். ஏன்னா லிப்ஜாஸ் வந்து நம்ம மொக்கையில் போகிறதா சுமாரில் போகிறதா எதில் போகிறதுன்னு எனக்கு வந்து ஆக்சுவலாக தெரியல, அதனால் அப்படி நான் வச்சிடறேன். அதே மாதிரி ஐகை வந்து வச்சிடலாம். என்னடா அவன் ஒன் இடத்துல எல்லாத்தையும் கீழே இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினைக்காதீங்க. நான் ஒரு வீடியோ பண்ணுறேன் அப்படின்ற ஒரு வருஷத்தில் குயிக்காக வந்து பார்த்தா நான் வச்சுட்டேன். இந்த ஒரு இதே நான் பார்க்க மறந்துட்டு லிஸ்ட்லேயே இல்லையே அப்படின்றத. ஸோ அதனால் இங்கே வச்சுருக்கேன். அப்புறம் வேபிக் தான்டா மேலே தூக்கி உட்கால வச்சிடணும். எல்லாத்துக்குமே வேபிக் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து அல்டிமேட் ஏலியன்லையோ இல்லை ஏலியன் ஃபோர்ஸ்லையோ அப்படின்னு தெரில, பட் ஆனால் எனக்கு வந்து வேபிக்கை ஃபர்ஸ்ட் அதோட ஒரு மூவியில் காமிக்கும் போது எனக்கு வந்து செம கூஸ் பம்ப்ஸ். அதாவது ஒரு அனிமையாக தவிர்த்து என்ன ஒரு கார்ட்டூனில் ஒரு கூஸ் பம்ப்ஸோ ஒரு எமோஷனலாக ஒரு மூமெண்ட் ஆக்கினது அப்படின்றது வேபிக்கோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். நம்ம பெண்ணு காமெடிஸ் கிடச்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏலியனாக மாறுவார். அந்த கிளைமேக்ஸுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு செம கிளைமேக்ஸ் இந்த அனிமையில் அப்படியே ஜிஜாண்டிக்காக மாறி வில்டேக்ஸை தூக்கி வீசுவார் அப்படியே. அந்த சீன்லாம் வந்துட்டு செம மாசாக இருக்கும். ஸோ அதனால் எனக்கு நான் வந்து வேபிக் இதனாலே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனத்தில் இங்கே வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் கேப்பில் கேப்பில் வரும், அல்டிமேட் ஏலியனில் வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பட் ஆனால் எனக்கு அப்போ வந்தது தான், அப்போ வந்தது ஒரு என்ட்ரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அது இங்கே வச்சிடறேன். அப்புறம் வந்து இது அல்டிமேட் வேர்ல்டு மட்டும்லாம் ஆக்சுவலாக நான் பார்த்ததே இல்லை, ஆனால் அது அல்டிமேட் வேர்ல்டு மட்டும் தான் நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் வந்து தெரியல தெரியும் பட் லிஸ்ட்லேயே இல்லை. அப்செக் அப்செக்கோட ஒரு கான்செப்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் வந்து சூப்பரில் வச்சிடறேன். சூப்பரில்
இங்கே வச்சிடலாம், இங்கேக்குள்ளே வச்சிடலாம். எக்கோ எக்கோ தூக்கி இங்கேக்குள்ள வச்சிடறேன். எக்கோ எக்கோ கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, இப்போ இந்த எக்கோ எக்கோ ஓகே அப்சக் வந்து எப்படி சாப்பிட்டுட்டு அப்படியே பவர்ஸ்லாம் விடுற மாதிரி ரொம்ப நல்ல ஒரு க்ரியேட்டிவான ஒரு ஏலியன் இது. அப்புறம் அப்கிரேட், அப்கிரேட் வந்து விரித்தனம் எனக்கு ரொம்ப எப்போ எப்போலாம் அப்கிரேட் வருதோ அப்போ எப்போ எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதை வந்து ஏதாவது ஒரு திங்ஸை வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா மேனிபுலேட் பண்ணும்போது அந்த ஒரு ஷேப்பை மேனிபுலேட் பண்ணும்போது அது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதை பார்க்குறப்பவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ரியேட்டிவாக இருக்கும் இந்த ஏலியன். ஸோ ஒவ்வொன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா பென்டன் கிளாசிக்லேயும் சரி ஏலியன் ஃபோர்ஸும் சரி ரொம்ப க்ரியேட்டிவாக பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வெறித்தனத்தில் ஃப்ளாஷ்பேக்காக ஃபீட்பேக்கோட முன்னாடி வச்சிடலாமா? எஸ் ஃபீட்பேக்கோட நான் முன்னாடி வச்சிடறேன். ஓகே, வேபிக்கா ஃபீட்பேக்கா? ஓகே, ஃபீட்பேக் எலினெக்ஸ். ஓகே, இப்போலாம் கரெக்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆக்சுவலாக நான் ஹியூமங்கஸோரை வந்து இங்கே வச்சுருக்கேனா? ஓகே, நான் இங்கேனக்குள்ளே வச்சிடறேன். இங்கேனக்குள்ளே நடுவில் இங்கேனக்குள்ளே வச்சுருவோம், இங்கே தான் கரெக்டாக இருக்கும் ஆக்சுவலாக. நெக்ஸ்ட்டு அப்புறம் வந்து இந்த இது என்னன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. ஸோ அதனால் எனக்கு தெரியலன்னு வச்சுறேன். அப்புறம் வந்து நம்ம வாட்டர் ஹசார்ட், வாட்டர் ஹசார்ட் வந்து தண்ணி தான் விடுவாப்பில். ஸோ அதனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மொக்க. அல்டிமேட் என்ன காம்சி எலியன்ஸ் எல்லாமே அந்த டைமில் பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ஆனால் அதோட கான்செப்ட்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ரிப்பீட்டேட்டிவாக இருந்த மாதிரி இருந்தது. ஓகே, ஆக்சுவலாக நான் தப்பாக பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இது வந்து அல்டிமேட் வேபிக், இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வேபிக். எனக்கு வந்து அல்டிமேட் வேபிக்கோட பவர்ஸ் என்ன அப்படின்றது தெரியல. ஏன்னா நான் வந்து அல்டிமேட் ஏலியன் வந்து ஏதோ இந்த எபிசோடு வரப்போ நான் பார்க்கலன்னு சொல்லி நினைக்கிறேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆக்டோபஸ் மாதிரியான ஒரு கேரக்டர் கூட சண்டை போடும்போது அல்டிமேட் வேபிக்காக மாறுவார்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அதனால் இதில் வந்து கொஞ்சம் இவால்வ் ஆன மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரா பவர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அதனால் ரெண்டுமே நான் வந்து வெறித்தனத்தில் போட்டிருக்கேன். அப்புறம் நம்ம இது என்னன்னு தெரியலையே, தலையாக காணோம். ஸோ அதனால் நான் வந்து தெரியலன்னு போட்டுறேன். வைல்டு மட், வைல்டு மட் வந்து சுமார் தான், சுமாரில் ஃபஸ்ட்டு செகண்ட் வைக்கலாம். ஏன்னா இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு அனிமலிஸ்டிக்கான ஒரு கேரக்டர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இது கண்ணு தெரியாது அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது வந்து சென்ஸ் பண்ணியே சண்டை போடும் அப்படின்ற மாதிரி நல்லாயிருக்கும் இது வந்து ஆக்சுவலாக. அப்புறம் வந்து வைல்டு வைன் இஸ் டேம் அண்டர் ரேட்டட் இன் பென்டன் கிளாசிக். ஸோ அதனால் நான் வந்து இதை மாசில் இங்கனக்குள்ளே வச்சிடறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பென் உல்ஃப். பென் உல்ஃப் வந்து ஆக்சுவலாக ஒரு உல்ஃப், அதுக்கப்புறம் வாயிலிருந்து ஏதோ ஒரு பீம் மணிக்கு ஒன்று விடும். ஸோ அதனால் அந்தளவுக்கு என்னை பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணலை. பட் அந்த பென் உல்ஃப் எபிசோட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா சுமாரில் இங்கே வச்சுக்கிறேன். அப்புறம் எக்ஸலரேட், இப்போ கிளாசிக்கில் ஒரு ஏலியன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி மேலே வைக்கலாம். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக சமவர்த்து. இதோட கான்செப்டே சூப்பராக இருக்கும், ஃபாஸ்ட்டாக வர்றது. அப்புறம் அந்த தலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்மெட் மாதிரி இருக்கும் தெரியுமா, அது அப்படி வந்துட்டு வந்துட்டு போகிறதே ஒரு சூப்பர் க்ரியேட்டிவாக இருக்கும் அந்த ஒரு இது. ஸோ அப்புறம் ஸ்பைடர் மைக்கி விரித்தனத்தில் இருக்குது, அப்படியே இருக்கட்டுமா? ஓகே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து டைமண்ட் ஹெட். இன்னும் நம்மளால் ஆல்ரெடி டைமண்ட் ஹெட் மேலே வச்சுருக்கோமே, இதெல்லாம் இங்கே கூட இன்னொன்று இருக்குது. ஸோ ஓகே, டிட்டோ இருக்குது. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி வச்சது ஏன் இங்கே கீழே இருக்குன்னு சொல்லிட்டு இல்லையே. ஓகே, ஆக்சுவலாக நான் எல்லாத்தையும் இதில் இருக்குது எல்லாத்தையும் நான் வச்சுட்டேன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பட் ஓகே கைஸ், இதோட எல்லா ஏலியன்ஸுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சா? ஓகே, இதெல்லாம் ரிப்பீட்டேட்டும் இருக்குது. ஸோ அதனால் ஓவரால் நான் எல்லா ஏலியன்ஸுமே வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் இதுதான் கைஸ் இப்போதைக்கு பென்டனோட ஏலியன்ஸோட டயர் லிஸ்ட். ஸோ இதில் வந்து வெறித்தனத்தில் வச்சிருக்கிறது ஃபர்ஸ்ட் வச்சிருக்கிறது வந்து டைமண்ட் ஹெட், ஹீட் பிளாஸ்ட், அப்கிரேட், ஃபீட்பேக், அப்புறம் வேபிக், அல்டிமேட் வேபிக், ஏலியன் எக்ஸ், ராத், எக்ஸலரேட், ஸ்பைடர் மங்கி, மாஸில் வந்து ஸ்வாம் ஃபயர், ஃபோர் ஆர்ம்ஸ், நம்ம அல்டிமேட் ஹியூமங்கோசர், வெறும் ஹியூமங்கோசர், பிக் சில், ஸ்டிங் ஃப்ளை, வைல்டு வைன், அப்புறம் கூப், பிரெயின்ஸ்டோன் வந்து மாஸில் வச்சுருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரில் இறக்கிறேன். சூப்பரில் எலக்ட்ரோவட்டாக இந்த பேர் என்னன்னு தெரியல எனக்கு சரியா, பட் ஆனால் அதை வந்து நான் சூப்பரில் வச்சுருக்கேன். இது வரசீன் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்துட்டு மாஸில் இந்த இதை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கேனன் போல்ட், பிரெயின்ஸ்டோன், அப்சக், அப்புறம் வந்து ஆர்மண்ட்ரிலவோ ஏதோ ஒன்று வரும் இதுக்கு பேர், எக்கோ எக்கோ, இது பேர் கிரே மேட்டர், அல்டிமேட் கேனன் போல், டெராஸ்பின், என்ஆர்ஜி, தென் குரோமோஸ்டோன், வைல்டு மட், பேர் என்னது ஏதோ ஒன்று வந்து போச்சு. ஓகே, இது டிட்டோ, அல்டிமேட் வே பிக், சரி அல்டிமேட் பிக்சில், அப்புறம் வந்துட்டு இது ஒரு மேக்னெட்டிக் பவர் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து நம்ம கோஸ்ட் ஃப்ரீக், கோஸ்ட் ஃப்ரீக் டிசர்வ்ஸ் பெட்டர்னு தோணுதோ என்னவோ தெரில, பட் என்ன எதுன்னு தெரில. ஓகே, இங்கேயே வச்சிடலாம். ஓகே, இதெல்லாம் இங்கே இருக்குது. மொக்கையில் வந்து பிளாக்ஸ் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஃபீட்பேக்காக, ஃபீட்பேக்கில் ஃபாஸ்ட் ட்ராக். ஆக்சுவலாக ஃபாஸ்ட் ட்ராக் வந்து எனக்கு சீரியஸாகவே அந்த கான்செப்ட் பிடிக்கல. ஃபாஸ்ட்டாக இருக்கும்போது எதுக்கு இன்னொன்று, எக்ஸலரேட் இருக்கும்போது எதுக்கு இன்னொன்று அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு கொஞ்சம் இன்னொருட்டு கொண்டு வந்திருப்பாங்க. பட் என்னமோ இது ஏன் வயசோட லுக்ஸ் வைஸாகவே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு அட்ராக்ட் பண்ணலை. அப்புறம் வந்து வெக்டார், மம்மி, வாட்டர் ஹசார்ட் லிஸ்ட்லேயே இல்லையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலுமே இருக்குது. தெரியலையில் வந்து இருக்கிறது எல்லாமே வந்து ஆம்னிவர்ஸ் தான். பட் இது வந்து ஆக்சுவலாக ஏதோ கிளாசிக்கில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த பென்டன் டோஸ் எபிசோடில் பென்டன் மாறுவார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதுவும் அப்புறம் வேறு என்னன்னு தெரியல, ஒன்று ரெண்டு விட்டு போயிருக்கும். ஸோ கைஸ் இதுதான் நம்மளுடைய பென்டன் தயிர் லிஸ்ட்டு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அண்ட் இதில் நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா உங்கள் வீட்டுக்கு பிள்ளைய நினச்சி மன்னிச்சுக்கோங்க. அவ்வளோதான், நான் வந்து ஆக்சுவலாக பென்டனே பார்த்து பல வருஷம் ஆச்சு, வீடியோஸ் போட்டு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு அப்படின்றனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எல்லாமே வந்துட்டு மறந்து போச்சு. ஸோ அதனால் யா கைஸ், ஸோ அவ்வளோதான் வீடியோ முடிச்சுக்கலாம். நான் உங்கள்கிட்ட சேர்ந்து எல்லாத்துக்கும் டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.